பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் ஃபெஸ்ட் முன்னெடுக்கும் பயிற்சி பாசறையின் மற்றொரு கட்டம் இன்று மாத்தளை பாக்கியம் தேசிய பாடசாலையில் நடைபெறுகின்றது. பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறைசார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் இனியொரு விதி செய்வோம் பயிற்சி பாசறையை நியூஸ் ஃபெஸ்ட் நடத்தி வருகின்றது. இதன் மற்றொரு கட்டம் மாத்தளை பாக்கியம் தேசிய கல்லூரியில் இன்று நடைபெறுகின்றது. செய்தி தயாரிப்பு, செய்தி அறிக்கையிடல், செய்தி வாசிப்பு, நவீன ஊடக பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது மாணவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. இனியொரு விதி செய்வோம் நியூஸ் ஃபர்ஸ்ட் எமது மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி பாசறை தற்பொழுது மாத்தளை மாவட்டத்திலே இடம்பெறுகிறது. இன்றும் நாளையும் மாத்தளை மாவட்டத்திலே நாங்கள் இந்த பயிற்சி பாசறையை முன்னெடுக்க இருக்கின்றோம். இன்றைய தினம் கல்வி போத்தராத உயர்தர பரீட்சையிலே இந்த மாதளை பாக்கியம் தேசிய கல்லூரியிலே கல்வி பயில்கின்ற மாணவிகள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்று காலை 9 மணியளவில் ஆரம்பமான இந்த சேலமர்விலே பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் இந்த மாணவிகள் எமக்கு மகத்தான உற்சாகமான வரவேற்பை அளித்திருந்தார்கள். அந்த விடயத்தினையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் ஊடகத்துறை என்றால் என்ன, செய்தி அறிக்கைகள் என்றால் என்ன, அதோடு இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் நமது குலாதினரின் அனுபவங்கள், அதோடு எதிர்காலத்தினை பொறுப்பேற்க இருக்கின்ற இந்த சொந்தங்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி பாசறையும் இந்த இடத்திலே வழங்கப்படுகிறது. எதிர்காலத்தை வெற்றி கொள்வது என்பது தொடர்பிலும் இந்த இடத்திலே தெளிவூட்டப்படுகிறது. உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் செய்தி அறையிலே என்ன இடம்பெறுகிறது என்பது தொடர்பான விளக்கங்களும் இங்கே மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்தும் வழங்க காத்திருக்கிறோம். நான் ஃபஸ்ருல்லா முபாரக், மாத்தளை பாக்கியம் தேசிய கல்லூரியில் இருந்தேன்.